சுபாஷ் சந்திர போஸ் நம் அனைவருக்குமே தெரியும். சுபாஷ் சந்திர போஸ் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டும் என்று வெளிநாடுகளில் இருந்து பர்மா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேயா போன்ற நாடுகளில் இருந்து இளைஞர்களை கூட்டி வருகிறார். என் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி அவர்களை கூட்டி வருகிறார். நம் நாட்டு எல்லை வருகிறது. எல்லை வந்தவுடன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறார், என் நாட்டின் எல்லை வந்து விட்டது. வெளிநாட்டில் இருந்து எனக்கு உதவியாக வந்தவர்கள் எல்லாம் சற்றே ஒதுங்கி நில்லுங்கள். என் நாட்டின் எல்லையை தாண்டும் முதல் 10 பேர் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். கூட வந்தவர்களுக்கு கோபம் வருகிறது. உன்னாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உன்னாடு வந்தவுடன் நீ சுயநலவாதி, எங்களை தள்ளி நிற்க வைத்துவிட்டு உன் நாட்டின் எல்லைக்குள் முதல் போகும் 10 பேர் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறாய் என்று கேட்ட போது சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறார், இந்த நாட்டின் எல்லையை தாண்டியவுடன் வெள்ளைக்காரன் சும்மா இருக்க மாட்டான், சுடுவான். குண்டுகள் நெஞ்சில் பாயும், ரத்தம் கீழே விழும். என் நாட்டின் மண்ணில் கீழே விழும் முதல் ரத்தம் இந்திய ரத்தமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் அங்கே போகிறோம் என்று சொல்றோம். ஆக அப்படி ரத்தம் சிந்தி வாங்கிய சுதந்திரம் இந்த சுதந்திரம். மதன்லால் திங்களா நம்ம நாட்டில் போராடி நம்ம நாட்டில் தூக்கிலிட்டது ஒரு வரலாறு. ஆனால் லண்டனில் சென்று எந்த லண்டனை சார்ந்தவர்கள் எனது நாட்டில் மக்களை அடிமைப்படுத்துகிறார்களோ அங்கேயே சென்று கர்சன் வில்லியை கொன்றது மதன்லால் திங்களா. வயது 20 தான். தூக்கிலிட போகிறார்கள். வெள்ளைக்காரன் அதிகாரி அந்த கயிறை கழுத்தில் மாட்டப் போகிறான். அவன் கையை தட்டி விட்டு விட்டு, என் நாட்டில் என் இந்தியத்திற்காக, என் இந்திய திருநாட்டிற்காக நான் தூக்கு மேலே ஏறுகிறேன், உன் தூக்கு கயிற்றை நான் தொடமாட்டேன், என் கையில் வாங்கி தானே தூக்கில் மாட்டிக் கொண்டான். அதுதான் மதன்லால் திங்களா. அத்தகைய இளைஞர்களின் தியாகத்தால் வந்தது இந்த நாடு. ஆக நான் உங்களிடலாம் வேண்டி கேட்டுக் கொள்வது, தேடி தேடி படியுங்கள். ஒவ்வொரு இளைஞனின் தியாகத்தையும் படிக்கும் பொழுது உங்களது ரத்தம் சூடேறும். இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நான் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். உங்களுக்கு டிப்ரெஷன் வராது. கொஞ்சம் மார்க் கொஞ்சம் வாங்கிட்டாலே தற்கொலை அளவிற்கு சில இளைஞர்கள் சென்று விடுகிறார்கள். இல்லை, வாழ்வதற்காக நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பல இளைஞர்கள் தியாகம் செய்தார்கள். ஆக அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த நாள். ஆக இன்றிலிருந்து உங்களுக்கு நான் வைக்கும் கோரிக்கை, ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி தேடி தேடி படியுங்கள். தெரியாதவர்கள் அன்சங் ஹீரோஸ் என்று சொல்வாது பாருங்கள். நமக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏன் ஆஷ் துறையை சுட்டுக் கொண்ட வாஞ்சிநாதன் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றது இந்த பாண்டி மண்ணில் என்பதை, புதுச்சேரி மண்ணில் என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். நான் ஏற்கனவே சொன்னதை போல புரட்சி என்றவுடன் கத்தியை தூக்குவது, குண்டுகளை தூக்குவது, துப்பாக்கியை தூக்குவது அல்ல. நான் நினைப்பதில் தீவிரமாக இருந்து உறுதியாக இருப்பதுதான் புரட்சி. நான் இன்று 100 மார்க் வாங்க வேண்டும் என்று 100 மார்க் வாங்குவேன் என்றால் அதுவும் ஒரு புரட்சி தான். ஆக அத்தகைய புரட்சியாளர்களாக நீங்கள் மாற வேண்டும். நான் மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு, பாரத பிரதமர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஆசாதிகா அம்ருத் மகோ உத்சவ் என்று சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டு விழாவை ஒரு வருடமாக கொண்டாட ஆரம்பித்து இதை போல பல நல்ல தகவல்கள் இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும்? நான் எப்பொழுதுமே வேடிக்கையா ஒரு சம்பவம் சொல்வதுண்டு. மாணவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஒரு ஆசிரியர்
ஒரு உலக வரைபடத்தை காட்டி கேட்கிறார், ஜப்பானை காட்சி கேட்கிறார். இது என்ன நாடு? ஜப்பான். இது என்ன நாடு? அமெரிக்கா. இது என்ன நாடு? ஆப்பிரிக்கா. இந்தியாவை காண்பித்து கேட்கிறார். அதற்கு அந்த தம்பி மாணவர் சொல்கிறான், நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன் சொல்ல மாட்டேன்? மற்ற நாடுகளை நான் காண்பிக்கும் பொழுது சொன்ன, நீ ஏன் இந்தியாவை காண்பிக்கும் பொழுது சொல்ல மறுக்கிறாய் என்று கேட்டபோது, தாய் நாட்டை காண்பித்து கொடுக்க கூடாது என்று நீங்க தானே சார் சொன்னீங்க. ஆக நாட்டு பற்றியும் தாய் நாட்டை பற்றியும் சொல்வதை தவறாக இந்த இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எனது கோரிக்கை மாணவர்களுக்கு, இந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை படிக்க 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 முழுவதுமாக அவர்கள் ரத்தம் இந்த நாட்டிற்காகத்தான் கொதித்துக் கொண்டிருக்கிறது என்பது, அந்த ரத்தத்தை சிந்திதான் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள் என்பதையும், ஆசிரிய பெருமக்கள் தினம் ஒரு சுதந்திர போராட்ட வீரனை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவர்களை பற்றி தெரிய 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 எனது மாணவ செல்வங்கள் மாணிக்கங்களாக மிளிருவார்கள். அவர்கள் இந்த நாட்டிற்காக தலைவர்களாக உருவாவார்கள் என்பதை இங்கே என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஆக இன்று பார்வையாளர்களாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் மனதில் போட்ட இன்றைய விடுதலை விதை இந்த நாட்டு வளர்ச்சிக்காக உங்களது பங்கு இருக்க வேண்டும் என்பதை நினைவு கூறுவதற்காகத்தான் என்று சொல்லி, இந்த தியாகிகள் தினம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடும் பொழுது இந்த நாட்டிற்கான வளர்ச்சியின் விதை விதைக்கப்படுகிறது என்பதையும் சொல்லி, நிச்சயமாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொன்னதை போல, எப்பொழுது நிகழ்வு என்றாலும் பெரியவர்கள் வருவார்கள், ஆசிரியர்கள் வருவார்கள், ஆனால் இந்த நிகழ்வுக்கு மாணவ செல்வங்கள் வந்திருப்பது மிகச் சிறப்பு என்பதையும், ஏனென்றால் அவர்களுக்கு சொல்வது இந்திய தேசத்திற்கே சொல்வதற்கு சமம் என்பதை சொல்லி, உங்களுக்கு தேசப்பற்றும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் சுய முயற்சியும் இருக்க வேண்டும், நீங்கள் எல்லாம் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, வெறி என்பதை அழுத்தி சொன்னால் வெற்றி. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற வெறி இருக்க வேண்டும். இந்த பாடத்தை படித்து முடித்து விட வேண்டும் என்ற வெறி இருக்க வேண்டும். இதில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிட வேண்டும் என்று வெறி இருக்க வேண்டும். தாய் தந்தையரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வெறி இருக்க வேண்டும். இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வெறி இருக்க வேண்டும். அந்த வெறி இருக்கும் பொழுது நீங்கள் வெற்றியாளர்களாக மாறுவீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்றைய தியாகிகள் தினத்தில் பகத்சிங் மட்டுமல்ல, சுகதேவ், ராஜகுரு இவர்களை பற்றி மட்டுமல்ல, இவர்களை போல எத்தனையோ இளைஞர்கள் நமக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் 12 மணி நேரத்திற்கு முன்னாலே இவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். 24ஆம் தேதி காலை 7 மணி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. 23ஆம் தேதி மாலை 6 மணிக்கே இவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். இவர்கள் தூக்கிலிடப்பட்டு சிறைச்சாலையின் பின் கதவுகள் மூலம் உடைக்கப்பட்டு மக்களின் புரட்சி வெடித்துவிடும் என்பதற்காக இவர்கள் எல்லாம் வெளியே கொண்டு எரிக்கப்பட்டார்கள். பாதி எரிந்த உடலாக அவர்கள் இருந்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மத சடங்கு கூட முழுமையாக நடைபெறவில்லை. ஆனால் ஆங்கில அரசாங்கம் சொல்வது, இந்து முறைப்படியும் சீக்கிய முறைப்படியும் நாங்கள் சடங்குகள் செய்தோம் என்று இல்லை, பாதி எரிந்த நிலையில் உடல்கள் இருந்தது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த இந்த இளைஞர்களை நாம் நினைப்போம். வருங்காலத்தில் இளைஞர்கள் நம்மால் இந்த நாடு முன்னேற வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை எடுத்து இந்த தியாகிகள் தினம் நமக்கு ஒரு சுதந்திர விதையை நம் மனதில் விதைக்கும் தினமாகவும், வருங்காலத்தில் நாம் வெற்றி பெறும் தினமாகவும் அமைய வேண்டும் என்று உங்களிடம் பிரார்த்தித்து மறுபடியும் சொல்கிறேன், தினம் ஒரு சுதந்திர போராட்ட வீரனை பற்றி, வீராங்கனை பற்றி. வீரர்கள் மட்டுமல்ல, பெண்களும் போரில் பங்கெடுத்தார்கள், பெண்களும் தியாகம் செய்தார்கள். ஆக அவர்களை பற்றி படித்து படிப்போம், அதன் மூலம் இந்த நாட்டை முன்னேற்றுவோம், அதன் மூலம் வீட்டையும் முன்னேற்றுவோம் என்று கூறி உங்களிடம் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.